உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சி முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக பாரதிய ஜனதா தாக்கல் செய்த வழக்கில் புதிய புகார் மனுவை மாலைக்குள் போலீசிடம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்தது. தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடக்கவுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலில் ஆளுங்கட்சி முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக பாரதிய ஜனதா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கு செவ்வாயன்று உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் அகர்வால் அடங்கிய முதன்மை அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கினை விசாரித்த நீதிபதி புதிய புகார் மனுவை இன்று மாலைக்குள் போலீசிடம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். இன்று பிஜேபி கட்சியினர் போட்ட வழக்கு தலைமை நீதிமன்ற விசாரணைக்கு வந்தது. அதில் நிறைய வேட்புமனுக்கு நிராகரிக்கப்பட்டதாகவும் அந்தந்த பூத்துகளில் கலாட்டம் நடந்ததாகவும் கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டிருந்தது. அது பற்றி மாநில தேர்தல் ஆணையம் முறையாக நடவடிக்கை எடுத்து அதிகாரிகளுக்கு முறையான ஆணையிட்டு தேர்தலை சிறப்பாக நடத்த உத்தரவிட்டது என்பதை சுட்டிக்காட்டினோம். அதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி பெஞ்ச் வழக்கினை தள்ளுபடி செய்து மாலை 3 மணிக்கு பிஜேபியினுடைய தலைவர்களை அழைத்து விசாரணை நடத்தி அறிக்கை தருமாறு உத்தரவிட்டது. ஏற்கனவே போதிய அவகாசம் அளிக்கவில்லை என்று சுட்டிக்காட்டி உள்ளாட்சி இடைத்தேர்தலை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது.